सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम सायराम ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 20வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹா. தாஷ்கனுவிற்கு பாபா கூறியதை கேட்டு ஆச்சரியமாயிற்று. எல்லோருக்கும் அதே போல் ஆச்சரியம் உண்டாகியது. காக்காவின் வேலைக்கார பெண் எப்படி சந்தேகத்தை தீர்ப்பாள்? வேலைக்காரி வேலைக்காரியே அல்லவா? அவளுக்கு அத்தகைய ஞானம், அவ்வளவு படிப்பு இருக்குமா? இதெல்லாம் விசித்திரமாக தோன்றுகிறது. வேத ஸ்ருதியின் அர்த்தம், சப்தங்களின் உற்பத்தி பற்றிய ஞானம் எங்கே? வேலைக்கார சிறுமியின் ஞானம் எங்கே? சாயி மகாராஜ் பரிகாசம் செய்கிறார் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். விளையாட்டாகவே அவர் அப்படி சொன்னாலும் அது சத்தியமே என்று தாஷ்கனுவிற்கு தெரியும். சாயி சொன்ன வார்த்தைகளின் மதிப்பு என்னவென்று கண்டறிய ஜனங்கள் ஆவலாக இருந்தார்கள். அவை வினோதத்திற்காக சொன்ன சொற்களாக இல்லாவிட்டால் போகிறது. ஆனாலும் அவைகளுக்கு ஏதாவது அடிப்படை இல்லாமல் இருக்கவே முடியாது. பாபா சொன்ன ஒவ்வொரு அக்ஷரத்திலும் அர்த்தத்தின் நிதி உள்ளது. பாபா தம் வாயினால் என்ன சொன்னாலும் அவை வெறும் வார்த்தைகளாகாது. அவை பிரம்மா எழுதியவை. ஒரு அக்ஷரமும் கூட வியர்த்தமாகாமல் சரியான சமயத்தில் காரியத்தை சாதிக்கும். மற்றவர்கள் சங்கதி ஏதாவது இருக்கட்டும், தாஷ்கனுவிற்கு அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை இருந்தது. அவரவர்கள் நம்பிக்கைக்கு தகுந்த பலன் கிடைக்கும். எந்த பாவம் இருக்கிறதோ அவ்வித பலன், எவ்வளவு விஸ்வாசமோ அவ்வளவு பலம். அந்த கரணம் எவ்வளவு பிரேமமயமோ அவரது ஞானமும் கூட அவ்வளவே நிர்மலமாக இருக்கும். பாபா ஞானிகளின் சிரோமணி. அவர் வார்த்தையில் மாயை இல்லை. பக்தர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன் என்று அவர் பிரதிஜை செய்திருக்கிறார். வாக்குறுதி அவர் காலை கட்டிவிடுகிறது, அதாவது நிர்பந்திக்கிறது. குரு வச்சனங்கள் வியர்த்தமாவதில்லை. இந்த கதையை நன்றாக மனது வைத்து கேளுங்கள். பல கவலைகள், ரோக உபாதைகள் எல்லாம் நீங்கி சாதனா மார்க்கத்தில் நுழைவீர்கள். தாஷ்கனு பார்லே சென்று காக்கா சாஹேப் தீக்ஷித் வீட்டிற்கு சென்றார். காக்காவின் வேலைக்கார சிறுமி தன் வேலையில் எப்படி உதவுவாளோ என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் இருந்தார். மறுதினம் காலை தாஷ்கனு இன்னும் படுக்கை மீது சுக நித்திரையின் ஆனந்தத்தில் இருந்தபொழுது ஒரு விசேஷம் நடந்தது. யாரோ ஒரு குடியானவ பெண் இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள். அந்த குரல் இனிமை தாஷ்கனுவின் இதயத்தை தொட்டுவிட்டது. ராகபாவத்துடன் பாடின அந்த பாட்டின் அழகிய பத ஜோடனையை கேட்டு அவர் மனது அதில் லயித்தவுடன் மேலும் ஸ்ரத்தையுடன் கேட்கலானார். அக்கணமே முழுதும் விழித்தெழுந்தார். பாட்டின் அர்த்தம் என்னவென்று ஸ்ரத்தையுடன் சாவகாசமாக கேட்கலானார். மனது ஆனந்தமடைந்தது. கேட்க இனிமையான குரலில் பாடும் இந்த சிறுமி யாராக இருக்கும்? ஈஷாவாசிய பாவார்த்த போதினியில் உள்ள பெரிய பிரச்சனையை தீர்ப்பவள் இந்த சிறுமிதானா? பாபா சொன்ன வேலைக்கார சிறுமி இவளேதானோ? பண்படுத்தப்படாத குரலாக இருந்தாலும் அதனால் வேத ஸ்ருதியின் அர்த்தத்தை விளக்கும் இந்த சிறுமி யாரென்று தெரிந்து கொள்ள வெளியே வந்து பார்த்தால் உண்மையாகவே குடியானவ சிறுமியே. காக்கா வீட்டில் தொட்டி அருகில் அவள் பற்று பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருந்தாள். விசாரித்து பார்த்ததில்
தெரிந்த விஷயம் இது. தீக்ஷித் வீட்டில் நாம்யா என்ற வேலைக்காரன் இருந்தான். இந்த சிறுமி அவன் தங்கையே. அவள் காக்கா வீட்டில் வேலை செய்து வந்தாள். இவளது கானத்தின் மூலமே தாஷ்கனுவின் சம்சயம் நீங்கியது. எருமையின் வாயால் வேத பாடம் செய்வித்த சத்புருஷர் எவ்விதமான சமத்காரத்தை செய்ய முடியாது? இப்படி அச்சிறுமியின் ஒரு பாட்டினால் தாஷ்கனுவிற்கு திருப்தியுண்டாயிற்று. பாபாவின் அந்த பரிகாசத்தின் பின்னணியில் உள்ளர்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். தாஷ்கனு காக்கா வீட்டில் உள்ள பூஜை அறையில் சுவாமி பூஜைக்கு அமர்ந்த பொழுது இந்த பாட்டை கேட்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். அது எப்படியோ இருக்கட்டும், தாத்பரியம் ஒன்றே. சாயி மகாராஜ் தம் பக்தர்களுக்கு பலவிதமான வியாஜங்களின், அதாவது யுக்திகளின் மூலமாக எப்படி போதனை செய்தார் என்பதை கவனியுங்கள். உங்களிடத்திலேயே இருந்து கொண்டு என்னை கேளுங்கள். வீணாக காடுகளில் அங்கும் இங்கும் திரிவது எதற்காக? நான் உங்கள் ஆவலை தீர்த்து வைப்பேன். என் மேல் நம்பிக்கை வையுங்கள். நான் எல்லோரிடமும் வியாபித்து இருக்கிறேன். நான் இல்லாத காளியிடம் இல்லவே இல்லை. பக்தர்கள் பாவத்தை அனுசரித்து எங்கேயும் காட்சியளிப்பேன். 8 வயதேயான அந்த வேலைக்கார சிறுமி இடுப்பில் ஒரு கிழிந்து போன துணியை சுற்றி கொண்டிருந்தாள். ஆனாலும் அழகிய ஆரஞ்சு வண்ண சீலையை வர்ணித்து இனிய குரலில் பாடுவதில் முதலிடம் வகித்தாள். எத்தகைய புடவை, எவ்வித ஜரிகை வேலை! புடவையின் பார்டர் எவ்வளவு அழகு! தலைப்பு எத்தனை கவர்ச்சி என்று பாடுவதிலேயே மூழ்கியிருந்தாள். வயிறு நிரம்ப உண்ண உணவு இல்லை. மெய் நிறைய சுற்றி கொள்ள பழைய வஸ்திரமும் இல்லை. ஆனாலும் யாருடைய ஆரஞ்சு வண்ண சீலையையோ பற்றி பாடும் அச்சிறுமி சந்தோஷமாக காணப்பட்டாள். அவளது வறுமையையும் அதையும் மீறிய மனத்தின் உல்லாசத்தையும் கண்டு தாஷ்கனுவிற்கு அனுதாபம் உண்டானது. மோரேஸ்வர் என்பவரிடம் அச்சிறுமிக்கு உடம்பை மூடுவதற்கு சரியான வஸ்திரம் இல்லை. ஒரு சிறிய புடவையை அவளுக்கு கொடு. உன் இந்த சேவையால் பரமேஸ்வரன் சந்தோஷமடைவான். உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். மோரேஸ்வர் ஏற்கனவே தயையுள்ளவர். மேலும் தாஷ்கனுவின் விண்ணப்பமும் சேர்ந்தது. அழகிய ஒரு புடவையை கொண்டு வந்து அந்த சிறுமிக்கு கொடுத்தார். தினமும் பழையது சாப்பிடும் ஒருவனுக்கு பஞ்சபக்ஷிய பரமானங்கள், அதாவது அறுசுவை உணவு கிடைத்தது போல் அந்த சிறுமி மகிழ்ச்சி அடைந்தாள். மறுதினம் அந்த சேலையை உடுத்தி கொண்டு ஆனந்தம் பொங்கி எழ சுற்றி சுற்றி தட்டாமாலை ஆடினாள். புடவை நன்றாக பொருந்தியது. அதற்கு மறுதினம் புடவையை பெட்டியில் வைத்து முன்போலவே கிழிந்த புடவையை சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அதிருப்தி அடைந்தது போல் காணப்படவில்லை. பழைய புடவை உடலில் சுற்றி சுற்றி தட்டாமாலை ஆடவில்லை அவள். ஆனாலும் முதலில் இருந்த மனதின் ஏக்கம் மறைந்தது என்றே தாஷ்கனுவிற்கு தோன்றியது. சுக துக்கங்கள் மனோபாவத்தை பொறுத்தே இருக்கின்றன. புது புடவையை வீட்டில் வைத்துவிட்டு பழைய புடவையை சுற்றி கொண்டிருந்தாலும் அவள் மனதில் புதிய புடவை உடுத்தி கொள்ளவில்லை என்ற குறையில்லை. வறுமையினால் பழைய புடவை உடுத்துவது, ஆனால் புதிய புடவை வந்தவுடனும் கூட முன்போலவையே பழைய புடவையையே உடுத்தி கொள்வது என்பதையே வறியவர் திருப்தி அடைவது, அதாவது வறுமையில் செம்மை என்று சொல்கிறார்கள். சுக துக்கங்கள் மனோபாவத்தை பொறுத்தே அமைகின்றன. இதுவேதான் தாஷ்கனுவின் சிக்கலான பிரச்சனை. அது இப்படியாக விடுபட்டதும் அவருக்கு ஈஷாவாசிய உபனிஷத்தின் சாராம்சம் விளங்கியது. அக்கணமே முழு அர்த்தமும் விளங்கியது. இந்த பிரம்மாண்டமெல்லாம் பரமேஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கையில் அவனில்லாத காளியிடம் என்று ஒன்று உண்டா? இதை யார் புரிந்து கொள்வார்கள்? பரபிரம்மமும் பூர்ணம். இந்த ஜகத்தும் பூர்ணமே. பூர்ண பரபிரம்மத்திலிருந்து பூர்ணமான இந்த ஜகத் பிறக்கிறது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் மிஞ்சுவதும் பூர்ணமே. வேலைக்கார சிறுமியின் வறுமை ஈஸ்வரனின் ஒரு அம்சம்.
கிழிந்த புடவையும் கூட அந்த அம்சமே. தானம் கொடுப்பவன், கொடுக்கப்படும் பொருள், கொடுக்கும் செயல், இவை எல்லாவற்றிலும் ஒரே ஈஸ்வரன் நிரம்பி நிற்கின்றான். நான், எனது என்ற பாவத்தை உடைத்தெறிந்து எப்பொழுதும் தற்பெருமை இல்லாமல் இருந்து எதையும் ஆசைப்படாமல் தியாக மனப்பான்மையுடன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். பாபாவின் இந்த சத்திய வச்சனங்கள் அநேக ஜனங்களுக்கு அனுபவமாகின. பாபா ஆயுள் முழுவதும் ஷீரடியை விட்டு போகவில்லை. அப்படியும் அவர் ஜனங்கள் முன் எந்த தூர தேசத்திலும் பிரத்யக்ஷமாக தோன்றுவார். ஒருவருக்கு மச்சேந்திர காட் பர்வதத்தின் மேல், மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு பட்டணத்தில், ஷோலாப்பூர், கோலாப்பூர், ராமேஸ்வரம் என்றிப்படி அவர் இச்சைப்படி தோற்றமளிப்பார். சாயி பக்தர்களே, 20வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.